விரைவான கட்டுமானத்திற்கு ரெனகான் ராபிட் வால். விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. சுஜாதா ஜூசர் மிக்ஸி, மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர், கோயம்புத்தூர். கால் 9894966652. ஜாதி ஒழித்தார் பெரியார் யார் சொல்ற, ஒழிக்கிறதுக்கு போராடினவர் இன்னும் ஸ்டில் அது வந்து ஒரு பல வருஷங்கள் நடக்க. ஐயோ பாவம், அவர் வந்து அவர் இல்ல, அவர் வந்து போராடினார். அவருடைய தம்பிகள் ஆட்சி தான் சார் 75 வருஷமா நடக்கு தமிழ்நாட்டுல. ஜாதி எவ்வளவு நாளா சார் இருக்கு? 2000 வருஷத்துக்கு மேல இருக்கு சார். அது எப்படி சார் 70 வருஷத்துல போகும்? என்ன சார் ஏன் அரை மணி நேரத்துல போகணும்னு சொல்லி கிளம்பிட்டீங்க? பேட்டி ஆரம்பிச்சுட்டு போவோம், வாங்க வாங்க ஒழிச்சிரு ஒழிச்சிரு அப்படின்னீங்க. நான் ஒழிச்சிருவோம்னு எங்கயுமே சொல்லல சார். நீங்க பேட்டி முடிஞ்சதுல எங்களுக்கு 2000 வருஷமா இருக்கு சார் அப்படின்னீங்க. ஒரு ப்ராசஸ், அதான் சார் நானும் சொன்னேன். நீங்க தான் நல்ல, ஐ எம் வெரி ஹாப்பி. என்னுடைய கருத்தோட தான் உங்க கருத்து உடன்பட்டு இருக்கு. நீங்க வேற வேற வார்த்தை தேடிட்டு இருக்கீங்க எவ்வளவு. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரையும் ராமானுஜகம் எதுக்கு எழுதுனாருங்கிறது அது அவர் விருப்பம். நீங்க அதான் நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த கூட்டத்து கேமணும் அது என்னுடைய கருத்தோட தான் நீங்க உடன்படுறீங்க. ஒழிக்க முடியாது நான் சொன்னேன், நீங்களும் இப்போ அதான் சொல்லிங்க சார். 2000 வருஷம் ஆச்சு சார், கொஞ்சம் கொடுங்க சார், கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிற சமூகம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில சொல்றீங்க, ஆனாலும் ஒரு ஆணவ படுகொலை கூட நடக்காத சமூகம். எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம் யோசிங்க. நீங்க வந்து ஆணவ படுகொலை நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு ஜாதி அப்படி ஒரு சிந்தனைக்கே போகாம இருக்குன்னா நீங்க எவ்வளவு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பாருங்க. ஒரு நண்பர் கேட்குற, மணி ஆட்டிக்கிட்டு இருந்தியே என்ன கிழிச்சன்னு கேட்கிறார். அந்த மணி ஆட்டிக்கிட்டு இருந்த குடும்பத்தில் ஒருத்தன் கூட கொலை பண்ணது கிடையாது, ஒருத்தன் கூட வன்முறைக்கு போனது கிடையாது. அதை சொல்லுவாங்களா? காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? மனசாட்சி இருக்குதா? நேர்மை இருக்குதா? எனக்கு நீங்க தான் எல்லாத்துக்கும் அர்த்தம் கற்பிச்சுட்டு அடையாளம் கற்பிச்சுட்டு. இல்ல சார், மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் சார். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க கற்று சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நானு எந்த கொலையும் செய்யாத ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்து கொலை செய்ய வேண்டிய சமூகம் அர்த்தமா? சத்தியமா அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆனா அதற்கு முன்னாடி நீங்க சொல்ற வார்த்தை, சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகமா நடக்கக்கூடிய சமூகமா பிராமண சமூகம் தான் இருக்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கு அவங்க கை தட்டுறாங்க. இதுக்கு எதுக்கு கை தட்டுறீங்கன்னே எனக்கு புரியலேங்கிறீங்க. அதற்கு அடுத்த வார்த்தையில, ஆனாலும் ஆணவ படுகொலை ஒன்று கூட நடக்காத சமூகமா நம்ம? அதுதான் நான் திட்டமிட்டு இருந்த வரி, நான் தான் சொன்னேன். நான் நடுவுல தான் அவங்க கைதட்டாங்க, எனக்கு புரியல. நான் திட்டமிட்டு இருந்த வரி இதுதான். அதிகமா நடுவுல எதுக்கு கைதட்டீங்கன்னு சொல்றது வந்து உண்மையுமே புரியாதனாலதான் நீங்க சொன்னீங்க. ஆமா சார், உங்களை மாதிரி நான் ஜாலத்துல பேசுறவங்க கிடையாது சார். உங்களுக்கு வார்த்தை வீழ்ச்சிருக்கு சார், உங்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ். எனக்கு அப்படி கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சது மனசாட்சி மட்டும் போகுது. You see my emotion on that screen. சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க கைதட்ட கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா? அவ்வளோதான். நீங்கள் தம்பி, நீங்கள் கேட்குற புரியலன்னா அப்போ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறேன்? தம்பி எனக்கு கேட்குற புரியல, புரியலன்னு சார் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கெல்லாமா கைதட்டிங்கன்னா கேட்டேன் நான். என்ன சார் ஒரு உங்களுக்கு வந்து எல்லாரையும் பார்த்தாலும் உங்களை மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹானஸ்டி இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் யூ, த பீப்புள் ஹூஸ் கிரிட்டிசைசிங் மீ. அவங்கள தான் சொன்னேன். நான் வந்து உங்களை நீங்கள் நீங்கள் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? 100 உதாரணம் இருக்குது சார் என்கிட்ட. அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறக்கா, பேசிடக்கூடாதுங்கிறக்கா? ஜாதி பேசினாரு, ஜாதி கூட்டத்தில் பேசினாரு. என்ன வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதி பிராமணர்கள் ரவுடிகளாக இருக்காங்க. இங்கே வந்து மூணு தெருக்கு அந்த பக்கமாக ஒரு சண்டை நடந்தால் கதவை சாத்திட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு பயந்த சுபாவத்தோடு இருக்காங்க. ஒரு நாள் நீங்கள் எதிர்த்து திரும்பி நின்று விவேகானந்தர் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்க. ஆமாம், இது என்ன ஸ்டேட்? அடிக்க வந்தால் அத்துமீறி அடங்க மறுன்னு எனக்கு வந்து திருமாவளவன் சொல்லி கொடுத்துருக்காரு. அடிக்க வந்தால் நம்ம நல்ல ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ சொல்ல, சும்மா நாத்துக்கு அடங்க மறு அத்துமீறி நான் சொல்லலை. அடிக்க வந்தால் நான் சொல்கிறேன், அடிக்க வந்தால் அடி வாங்கதான் சொல்கிறேன். எனக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு பெரிய பெரிய மனிதர் பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் வந்து ரோட்டில் நிப்பாட்டி, நாங்கள் வந்து அம்மா மண்டபம் வாசலில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் பூனல் இருப்போம், குடிமை இருப்போம், ஐயர்லாம் வந்து பாவம் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்றார். இப்படி பேட்டி இருக்குது. இது இது வந்து உங்களுடைய சட்டையை நான் அவுக்கலாமா? உங்களுடைய பேண்ட்டை நான் அவுக்கலாமா? இது செஞ்சேன்னு பெருமையாக பப்ளிக்காக சொல்கிறார். அப்படி ஏன் பா நீங்க போய் கொடுத்துட்டு நின்னீங்கன்னு நான் கேட்குறேன். அவ்வளோதான் பாயிண்ட். உங்களுடைய உரிமையை நீங்கள் செய்யுங்க, வேற ஒன்றும் இல்லை. நான் நீ அடிக்க போனால் ஒரு நாள் சொல்லவே மாட்டேன். நான் வன்முறையே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சொல்லிட்டு இருக்கு, இல்லை ரவுடிகள் அங்கே இருக்காங்க, இங்கே நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் ரவுடி ஆகுங்கன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் எப்போ சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க? மாற்றி புரியுறதுக்கு பாவம், நீங்கள் எப்போ சரியாக? நான் என்ன, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிளியர். நான் ஒரு வார்த்தை வாபஸ் வாங்க மாட்டேன்.
அதற்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னு கமலாசன் சொன்ன மாதிரி கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல அப்படிலாம் சொல்ல எனக்கு கைத்தட்டு புரியலன்னு சொன்னது எனக்கு அப்படிதான் தோணுச்சு சார். உங்களுக்கு என்னவோ புரியலாம் சார், யூ ஹேவ் த ரைட் சார், நான் வந்து நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க கூட நான் உங்களுக்கு மறுக்கலையே சார். இல்லை அதுக்கு கைத்தட்டி இருக்க கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு தம்பி, நீங்க அப்படி புரிஞ்சுக்காதீங்க கூட நான் சொல்லலையே, உங்களுக்கு புரிஞ்சுக்க உரிமை இருக்கு. இதை விட ஒரு ஜெனரஸா ஒரு முதல் உங்களுக்கு எங்க கிடைக்குங்க? நீங்க அப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்ல, அப்படி புரிஞ்சுக்காதீங்கன்னு சொல்ல, அது ஒரு வன்மம் இருக்கு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ல, யூ ஹேவ் த ரைட் டு திங்க் ஐ டிட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல நான் புரியலன்னு சொல்ல. எதுக்கு துரத்துறதுக்கு மட்டும்தான், நீ போய் சண்டை போடுங்க என்ன பாயிண்ட்ல ரியாக்ஷன். இந்த வட இந்தியாவில் பாதி பிராமணர்கள் ரவுடியார் அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக? ஒரு ஒரு தகவல், இப்போ கூட யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய என்கவுண்டரில் லேட்டஸ்டாக செத்தவர் வந்து பிராமணர், அது ஒரு ஃபேக்ட், வரலாற்று புள்ளி விவரம் தகவல். அங்கே ரவுடியாக இருக்காங்க, இங்கே பயந்துகிட்டு இருக்கீங்க. ஆமாம், வரலாற்று தரவு நான் தான் சொன்னேன், நீங்கள் பூனல் இருக்கும் உட்காந்துட்டு இருந்தீங்க, பூனல் அடுத்தவங்களை நீங்கள் கேட்க மாட்டீங்க, பூ குடுமை அடுத்தவங்களை நீங்கள் கேட்க மாட்டீங்க. என்ன சார் பூனை எடுத்தால் ரியாக்ட் பண்ண சொல்கிறீங்களே, யாரும் எப்படி நீ ரியாக்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறீங்க. தோப்பனார் அப்படின்னு கேள்வி பண்ணுவார், அவாழிவாள்னு கேள்வி பண்ணுவீங்க. ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டில் கேள்வி கேட்ட கிடையாது. என்னங்க ஒரு சமூகத்தை பார்த்து நீங்கள் கேள்வி பண்ணுறீங்கன்னு, இன்னொரு சமூகத்தை பற்றி நீங்கள் கேள்வி பண்ணி, நீங்கள் தைரியமான பத்திரிகையாளர், குரல் கொடுக்கக்கூடிய பத்திரிகை, சமூக நீதியாளர் சார், எல்லாருமே கேட்டிருக்காங்க சார். நான் இன்னொரு சமூகத்தை நீங்கள் எப்படி இழுத்து பேசுறீங்க, அவாள் இவாள் அப்படின்னும், உங்க தோப்பனார் வந்தாச்சா ஆத்துக்கு போயிட்டேலா அப்படின்னு கேலி பண்றது. இப்ப ஒரு பெரிய அப்படி பேசினேன், நாகரீகம் அறிந்தவன், இப்ப நான் உங்களுக்கு நீ தேடி பாருங்க, பத்திரிகையாளர் எதுவுமே செய்ய மாட்டீங்களா, வெறும் குத்தம் சொல்லுவீங்களா, தேடி பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் குழு கொடுத்துறேன். இப்ப ஒரு சமூக இயக்கத்துடைய தலைவர், அவர் வந்து ரங்கராஜ் பாண்டியுடைய அப்பா இறந்ததுக்கு சிஎம் போனது அதீதம் நினைக்கிறேன்னு சொன்னவர் தோப்பனார் அப்படின்ற என்னத்துக்கு, என்ன அடையாளப்படுத்த விரும்புறீங்க? அப்ப இப்படி ஒரு அடையாளத்தை ஒரு சமூகத்தை மீது வேற யாரா செஞ்சிருக்கீங்களா, எந்த சமூகத்துக்கா செய்யப்பட்டிருக்கா? அப்ப திட்டமிட்டு ஒரு சமூகம் பாஸ் உங்களை இழிவுபடுத்துறாங்க பாஸ், அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுங்க பாஸ் சொன்னா, ஓஹோ ரியாக்ட் பண்ணுவியா, பாண்டவின் கொலை மிரட்டல் வன்முறையை தோன்றீங்கன்னு சுபவி எழுதுறாரு. அண்ணன் எழுதுவார், அண்ணனுக்கு அண்ணன் வந்து எழுதினாலும் தான், அண்ணன் வந்து பெரியவர், அவர்கள் எழுதலாம். பாஞ்சிநாதனும் பிராமணர் தான் இவ்வளவுதான், நான் சொன்ன தப்பு இல்லை, நீங்க சொல்லுங்க, அவர் வந்து செட்டியார் சொல்லுங்க, நான் மாத்திக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டது அப்படி கேள்விப்பட்டேன். அவர் நான் பண்ண வேண்டிய தேவை என்னன்னு கேட்கிறேன் சார். தேவை என்ன நீங்க கேட்காதீங்க சார், நான் என்ன பேசணும், அது வன்முறையை தூண்டுற விதமா மாறாதான்னு கேட்கிறேன். அது எப்படி சார் தூண்டும், எப்படி சார் தூண்டும், எனக்கு கேட்கல. எல்லாரும் அமைதியானவங்களா இருக்கீங்க, அசிங்கப்படுத்த கூடாதுங்கிற சட்டம். ஆமா ரைட், சட்டம் எந்த சாதியினரையுமே சார், நான் ஒரு விஷயம் மட்டும் பேசுறேன் சார், நான் பேசுற விஷயத்தை அளவு பண்ணுங்க, பட்டியல் இனத்தை அசிங்கப்படுத்த கூடாதுங்கிறது ஒரு சட்டம், அதுக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் தனி சட்டம். உங்களை வந்து வேற ஒரு பேச்சு சொன்னா சட்டம் கிடையாது, புரியுங்களா? உங்களை வந்து நான் வந்து ஒரு பேச்சுக்காக நான் வந்து உரிமை எடுத்து ஒரு பிராமணன் சொல்லிட்டேன், பிராமணர் வந்து திட்ட, நான் சமூகத்தை சேர்ந்த பிராமணர் வந்து திட்டா, அதுக்கு ஒரு சட்டம் கிடையாது. அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்றேன், எந்த ஜாதியுமே அப்படின்னு இங்க பொதுமைப்படுத்தி நான் வந்து சட்டம் பேச வருவேன். என்ன தாழ்த்தப்பட்டவன் நினைச்சியான ஒரு முன்னாள் மந்திரி கேட்டார், உங்க தாழ்த்தப்பட்டவங்களை நீங்க திரும்ப உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பத்திரிக்கை நாங்க போட்ட பிச்சனர், அது தவறா சரியா நீங்க சொல்லுங்க, அது தவறு. அப்ப அதுதான் இழிவுபடுத்துவது. இது வாஞ்சிநாதன் பிராமணன்ங்கிறது ஒரு ஃபேக்ட், வாஞ்சிநாதன் வந்து நாயுடுவா தான் நான் மாத்திக்கிறேன் உடனே, அது இழிவுபடுத்துறதுக்கு நீங்க அவர் இழிவுபடுத்துறீங்க, அவர் செய்தது இழிவு, நான் சொன்னது தகவல் சார். நீங்க அதான் சார், அதை நீங்க இழிவுபடுத்திட்டீங்கன்னு நான் சொல்லல, ஒரு கூட்டம் முன்னாடி அமைதியாக இருக்கும்போது வட இந்தியாவில் இருக்கவங்கெல்லாம் வந்து ரவுடிகளாக இருக்காங்க பிராமணர்களில் பாதி பேர், இங்கே வந்து நீங்கள் ரொம்ப பயந்த சுபாவத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே வந்து பாரதியார், உவேசா இவங்கெல்லாம் மட்டும் பிராமணர் கிடையாது, வாஞ்சிநாதனும் பிராமணன் தான் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னது எல்லாமே ஃபேக்ட், அவ்வளோ. 1947 August 15 இந்தியா சுதந்திரம் கிடச்சதுன்னா எப்படி இன்னத்தத்தில் சொல்கிறீங்க, 14 August பாகிஸ்தான் கிடைச்சதை நீ வந்து சொல்லாம மறைக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இல்ல, எந்த உள்நோக்கத்தோடய நீங்க சொல்லலையான்னு, நீங்க ஒன்னும் கற்பிச்சு போயிட்டு இருக்கீங்களா சார், நான் உங்களுக்கு தருத்த வன்முறை சுபவியை கேட்கறாங்கன்னாலும் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நான் திரும்ப சொல்றேன், அண்ணனுக்கு உரிமை இருக்கு, நான் வந்து எப்படி நீங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்க, உங்களுடைய கருத்தை சொல்றேன், கருத்தாக சொல்றதுக்கு உரிமை இருக்கு, நான் சொல்றேன் அண்ணனுக்கு எல்லா கருத்தும் சொல்ல உரிமை இருக்கு. நான் இப்படி ஒரு நாள் யாரே நீ, நான் என்னுடைய பேர் நான் 25 நீங்க ட்ரை பண்ணி பாரு, யாரை கேட்டு சொல்ற கேட்க, நீங்க தான் கேட்பீங்க, நான் கேட்கவே மாட்டேன், அண்ணனுக்கு உரிமை இருக்கு. நான் கேட்கறது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தினால உங்களுக்கு யாருக்கும் பேச தைரியம் கிடையாது. பிராமண சமூகத்தை தேடி தேடி இழிவுபடுத்திருக்கீங்க, தேடி சினிமாவில், கதையில், கட்டுரையில், நேரில், நேற்று வீடியோவில்,
அதை ஒருத்தர்கள் அது ஒரு சமூகம் தானப்பா, என் கூட பிறந்தவன் தானப்பா, முன்னாடி தவிர இங்க இருக்கிறவன் தானப்பா. எங்க அண்ணன் சீமான்னு சொன்னார், 3000 ஆண்டுகளா என் கூட இருந்தவன். அது ஒருத்தர் கேட்கல அதை பத்தி. பார்ப்பா உன்னை யாருமே கேட்க மாட்டான், ஒழுங்கா படி, ஒழுங்கா 100க்கு 110 மார்க் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இடஒதுக்கீடுலாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு, நல்லா படி, உனக்கு என்ன விளைஞ்சு. நான் வந்து ஒரு அறிவுரை சொல்லிட்டு வந்தா எப்படி கத்துக்கோங்க? ஆமா, அதுலயும் பிரச்சனையா? நான் எத்தனை பிள்ளை பத்து நீங்க சொல்ல புரியல. அடுத்து நீங்க தான் மத்தவங்களை சொல்லிருக்கீங்க. நான் ஊக்கப்படுறேன், நீங்க பாஸ், நீங்க பெத்துக்காதீங்கன்னு சொல்ற குரூப் நீங்க.